ஒன்பது மதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசிப்போம் தம்முடைய தாயையும் அருகே தமக்கு அன்பாய் சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த நோக்கி அதோ அதோ உன் உன் தாய் என்றார் மகன் அதோ உன் தாய் இப்ப நான் மன்னிக்கப்பட்டுட்டேன் ஏதேன் தோட்டத்துக்கு ஆனா நான் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன் அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கும் போது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நான் செய்யத்தக்கவனாய் பூமியிலே நான் வாழ்ந்திருக்க வேண்டும் நிறைய பேர் நினைச்சாங்க ஆயிட்டேன் நான் என்ன செய்ய வேண்டிய உலகத்துல நான் எதையும் செய்ய வேண்டியதில்லை இல்லை சிலுவையில் தொங்கும்போதும் சிலுவையில் மரணத்தை நோக்கி கொண்டிருக்கும் போதும் கிறிஸ்து தன் கடமையை செய்கிறவராய் தன் பொறுப்புகளை உணர்ந்தவராய் இருக்கிறார் வேதம் சொல்கிறது யூத வம்சத்தின் படி யூதர்கள் யூதர்கள் முறைமையின்படி நாற்பது வயது ஒருவன் தன் தாயை முற்றிலும் பராமரிக்கும்படி அவன் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறான் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் யோசிப்புக்கும் முதற் மகனாக உலக பிரகாரமாக அங்கி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் ஆகையால் கிறிஸ்து இயேசு சிலுவில் அறியப்படும் போது அவருக்கு முப்பத்தி மூன்றரை வயது ஒரு மகன் மூத்த மகன் எத்தனை வருடங்கள் தன் தாயை பராமரிக்க வேண்டுமா தாயும் தக்கப்படும் நாற்பது வயது வரைக்கும் அது அவருடைய பொறுப்பு நாற்பது வயது முடிந்த பிற்பு அவருடைய சகோதரர் பராமரிக்க வேண்டும் இதுதான் யூத முருமையின் சட்டம் ஆகை கிறிஸ்து முப்பத்தி மூன்றரை வயதிலே சிலுவில் அடிக்கப்படும் போது மிச்சமா இருக்கக்கூடிய ஆறரை ஆண்டுகள் யார் செய்யணும் அவர் தான் அதை பராமரிக்கிறார் அப்படி சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்க அவர் சகோதரர் இருக்கும் போது அவங்க பராமரிக்க மாட்டாங்களா இல்ல தன் பொறுப்பு நான் முழுவதும் என் தாயை என் பொறுப்பின்படி நான் செய்து முடிக்க வேண்டும் நியாய பிரமாணத்தின் கட்டளையை அவர் எந்த இடத்திலே என சில மீறல அதை நிறைவேற்றி முடிக்கிறார் யூத முறைமையை அவர் செய்து முடிக்கிறார் அவர் அவர் தன் தாயை பார்த்து உன் மகன் அங்கே இருக்கிறேன் என்று தன் அன்பின் சீசனாகிய யோவான் இடத்திலே அவரை ஒப்பு கொடுக்கிறார் தனக்கு பிரியமான தன் சீசனாகிய யோவான இடத்திலே அதை பேசுகிறார் சொல்லுகிறார் என் தாயை நீ உன் தாயா ஏற்றுக்கொள் என் தாயாகிய மரியாலே இதோ உன் மகனாக நீ யோவனை ஏற்றுக்கொள் என் பணியை நான் செய்ய வேண்டிய மீதமான அந்த ஆடை வடங்கள் உன்னை பராமரிக்கும்படியே என் ஊழிய என் சீசனும் அதை செய்து முடிப்பான் அப்போ சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன் நான் மனம் திரும்பிட்டேன் நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தப்பட்டேன்னா என் பொறுப்பை நிறைவேற்றும் வரைக்கும் நான் அதற்குரியவனாய் இருக்கிறேன் அப்ப கிறிஸ்துவ நாற்பது வருடங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை அவர் செய்யும் அளவும் தன் சீசனை அவர் அதற்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இன்றைக்கு பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை அதை புரிந்து கொள்ள வேண்டும் வாசிப்பா அதற்கான

கொல்லப்பட வேண்டும் என்று மோசை நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களோ நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொற்பான் என்று காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி என்ன சொல்றாங்க உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னா நான் ஒரு காரியம் செஞ்சேன் கொற்பான் என்ற காணிக்கை அப்படி ஆலயத்துக்கு அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அளவுக்கு நிகரான பணத்தை ஆலயத்தை வந்து காணிக்கையாக செலுத்துறதுக்கு ஒரு ஒரு இன்டர்மீடியட்டுன்னு ஒரு சொல்யூஷன் அங்கே வந்து இந்த காலத்தில் அந்த ஆசாரியர்களால் உருவாக்கப்படுது ஏன்னா ஒரு சில நேரங்களில் பழுவி நிமித்தம் வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிருக்கலாம் வேறு இடத்துக்கு போயிருக்கலாம் அந்நிய தேசத்தில் போய் பிழைப்பதற்காக போயிருக்கலாம் அப்போ என் தாய் என்னால் பராமரிக்க முடியல ஆலயத்தில் அதற்கான பொருளாதாரத்தை சந்திக்கிறேன் அவங்க பராமரிக்கணும்னு சொல்லி இது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன ஆல்டர்னேஷன் அதாவது போய் அவங்க என்ன செய்யணும் திரும்ப மீட்டுக் கொள்ளணும் ஆனால் இதை என்ன பாரம்பரியமாக அவங்க கடைபிடிச்சி பணத்தினாலே எப்படி இன்னைக்கு போய் முதிரில் தாய்ந்தா பண்ணி விடுறாங்களோ அது மாதிரி இன்னைக்கு எங்கள் அம்மாவை எங்க அப்பாவை என்னால் பார்க்க முடியல சொல்லி ஆலயத்தில் என்ன செய்கிறாங்க அன்னைக்கு ஆலயத்தில் தான் முதியில் இருந்திருக்கு கொண்டையை நேரம் கொண்டையை கொடுத்துட்டு இந்தாங்க கோர்பான் காணிக்க துடி கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படி செய்தால் அது ஏற்றுக்கொள்ள படலாகாது தருப்பான் என்று காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவருடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனையாவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இத செஞ்சுட்டீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க எல்லா கதையும் புடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தை கடைபிடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ற அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த ஆசாரியர்களின் அந்த காரியங்களை முறிக்கும்படியாக சிலுவையிலே அவர் மறிக்கும் தருவாயிலும் தன் கடமையை செய்து முடிக்கிறார் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அத்தனை சகோதரர்கள் இருக்காங்க இவர் எங்க போறாரு பாரினுக்கு போல பரலோகத்துக்கு தன்னை அனுப்பினவரிடத்துல போறாரு அப்பொழுது கூட அவர் தன் கடனை தன் கடமையை கோர்பான் காணிக்கையால் தீர்த்து விடல அதை செய்து முடிக்கும்படி தன் ஸ்தானத்தில் தன் சீசனை ஏற்படுத்தி போகிறார் எப்படிப்பட்ட காரியம் பாருங்க இன்றைக்கு நாம் அதை இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களை அதைத்தான் செய்யே கேட்கிறவர்கள் இல்லை விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் நான் இருக்க வேணும் இந்த ஏழு வார்த்தையை தியானிக்கிறதுக்கு அழகா பேசுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இல்லை வசனங்கள் உங்கள் வாழ்விலே கிரியை செய்ய வேண்டும் வசனங்கள் படி நீங்கள் நான் வாழ வேண்டும் அப்படி இல்லை அந்த இந்த வசனங்கள் நீங்கள் நான் தியானிக்காமல் இருப்பது இருக்கும் அழை ஏழு வார்த்தை ஏழு பூக்கள் ஏழு ரத்தங்கள் ஏழு காரியங்கள் ஏழு அற்புதங்கள் அல்ல இது ஒவ்வொன்றும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அடையாளங்கள் இதை நாம் கேட்கிறவனா இல்லை விசுவாசிக்கிறவனா என் வாழ்வில் ஏற்றுக்கொள்கிறவனா இருக்கும் போதுதான் நான் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் பூமியிலே அடையாளப்படுத்த முடிய முடியும் நீங்கள் யார் என்று உங்களை குறித்து ஒருவன் கேட்க கூடுமானால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் அந்த திட்டங்கள் வெளிப்பட வேண்டும் முதலாவது திட்டம் சொல்லுங்க மன்னிப்பு ரெண்டாவது காரியம் பரதேசு எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஏதேன் தோட்டம் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் ஆனால் எனக்காக என்னது மன்னிப்பினாலே ஆசீர்வாதங்கள் காத்துக்கொண்டிருக்கிறது மூன்றாவது காரியம் எந்த சூழ்நிலையிலும் என் கடமையை என்னுடைய பொறுப்பை நான் தட்டி கழுக்கிறவனாக இருக்கக்கூடாது அதை செய்து முடிக்கிறவனா இருக்க வேண்டும் இதைத்தான் கிறிஸ்து இயேசு சிலுவையின் மத்தியிலும் நிறைய சொல்லுவாங்க என் சூழ்நிலை உங்களுக்கு புரியலங்க எனக்கு தயம் இல்லைங்க எனக்கு நேரம் இல்லைங்க இல்லப்பா எந்த சூழ்நிலையிலும் உன் கடமையை நீ செய்து தீர்க்க வேண்டும் இதைத்தான் கிறிஸ்து நமக்கு இதோ உன் தா இதோ உன் மகன் என்று கற்றுக் கொடுக்கிறார் இந்த